தலைவர் தோழர் கொளத்தூர் மணி அவர்கள் உரையாற்று. திராவிடர் விடுதலைக் கழகத்தின் சார்பாக கடந்த ஜூன் 21 நாள் நடந்த எங்களுடைய கழகத்தின் செயலவை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விளக்குவதற்காகவும் எல்லா மாவட்ட கழகங்களில் உள்ள தோழர்களையும் சந்தித்து கழகத்தின் பணிகளை முடுக்கிவிடுகிற நோக்கத்தோடும் தொடர்ச்சியாக நடந்து வருகிற இந்த தமிழின உரிமை பொதுக்கூட்டத்தின் வேலூர் பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்புக்குரிய தோழர் ஏடிஜி கௌதமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து எங்களுக்கு வாழ்த்துறையும் ஆதரவையும் தெரிவித்து உரையாற்றி இருக்கிற பல்வேறு அமைப்புகளின் முன்னணி தோழர்களே, இந்த நிகழ்ச்சி சிறப்பதற்காக உழைத்திருக்கிற அன்பு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தமிழின உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் என்பது நாங்கள் அளித்திருக்கிற தீர்ப்பு தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே காவிரி மேலாண்மை வாரியத்தை பற்றி, மீத்தேனால் பாழாகும் தஞ்சை உணவு மண்டலத்தை பற்றி, அணு உலை அமைப்பை குறித்து, இப்படி பல்வேறு தீர்மானங்களை அதில் நிறைவேற்றி இருக்கிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னதைப் போல தமிழ் இன உரிமை என்பதை இயல்பாக இந்த நாட்டில் வைத்திருக்கிற பொருளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம் என்பதை முதலில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தமிழின உரிமையாக பேசப்பட்டதெல்லாம் வேட்டியை கற்றி ஒரு நீதியரசரை, ஒரு வழக்கறிஞரை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்குள் அனுமதிக்க மறுத்ததற்கு ஏராளமான எதிர்ப்பு குரல்கள் வந்தது. அது குறித்து பேசாத கட்சிகள் இல்லை, கண்டிக்காத இயக்கங்கள் இல்லை. ஆனால் அதோடு யாரேனும் ஒருவர் வேட்டியணிந்து செல்லக்கூடாது என்பது போது எழுந்த எழுச்சி எங்காவது செருப்பணிந்து என் வீதியில் போகாதே என்ற போது வந்ததா என்று கேட்கிற கட்சிதான் இந்த கட்சி. சமஸ்கிருதத்தை பற்றி சொன்னார்கள், அந்த மொழி வாரம் என்பதற்கு எதிர்ப்பு. அது நம்முடைய வாழ்வியலின் அனைத்து தளங்களிலும் கையாளப்படுகிறதே, அது குறித்து யாராவது பேசியிருக்கிறார்களா என்று கேட்பதுதான் எங்கள் கழகம். காவிரி மேலாண்மை வேண்டும், முல்லை பெரியாறில் எங்களுக்கான அந்த உயரத்தை உயர்த்தி முழு நீரையும் கொடுக்க வேண்டும், பாலாற்றில் அணை கட்டாமல் முழு நீரும் கிடைக்க வேண்டும் என்று பேசுகிறவரை விட உரத்த குரலில் யாராவது ஊருக்குள்ளே இருந்து சேரிக்கு போகிற நீரை அனுமதித்திருக்கிறீர்களா என்ற கேள்வியை முன்வைக்கிற கழகம் தான் எங்களுடைய கழகம். எனவே இப்படி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தமிழர் உரிமை என்பதை நாம் தமிழருக்கென்று சில அடையாளங்களை வைத்திருக்கிறோம், அடையாளங்களை கற்பித்திருக்கிறார்கள். தமிழர் என்றால் அவனுக்கென்று ஒரு பண்பாடு என்றெல்லாம் பேசுவார்கள். தமிழ் இசை என்றால் தமிழும் நாதஸ்வரமும் தான். பறையை தமிழர் இசையாக வைத்துக் கொண்டதில்லை, வைத்துக் கொண்டாலும் இழவு வீட்டு இசையாகத்தான் வைத்திருந்தார்கள். யாராவது தமிழன் இசைக்கருவி என்று ஏற்று வந்திருக்கிறார்களா இயக்கங்களை சார்ந்தவர்களை தவிர என்பதை எண்ணி பாருங்கள். இப்ப நமக்கான ஒரு எல்லையை வரையறுத்துக் கொண்டு அதுதான் உரிமை, அவ்வளவுதான். அரசு பணிகளில் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் கேட்கிறார்கள், அடுத்து அந்த உரிமையை கொடுக்காமல் இருக்கிற அந்த மக்களுக்கும் போய் சேர வேண்டும், அவர்கள் சாதி சான்றிதழை பெறுவதற்கு கூட இயலாமல் இருக்கிற வேளையில் சாதியின் பேரால் இடஒதுக்கீடு பெறுகிற எந்த இயக்கங்களாவது போய் நின்று ஏன் அவர்களுக்கு சாதி சான்றிதழ் அளிக்க மறுக்கிறீர்கள் என்று கேள்வியை முன்வைத்திருக்கிறார்களா என்று கேட்கிற இயக்கம்தான் எங்கள் இயக்கம் என்பதை முதலில் உங்களிடம் சொல்லிக்கொண்டு வேறு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய தலைமை குழுவில் செயலவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை சொன்னோம். அது முதலிலே இந்தியை பற்றி இப்போது திடீரென்று வந்திருக்கிற ஒரு வீச்சாக எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த மோடி அரசு எடுத்திருக்கிற முடிவு. மோடி எல்லாரையும் தன்னுடைய பதவி ஏற்பு விழாவுக்கு அழைத்தார்கள். தாங்கள் கருதி இருக்கிற அகண்ட பாரதத்தில் இருக்கிற எல்லாரையும் அழைத்திருந்தார்கள். இலங்கையை அழைத்தார்கள், ஆப்கானிஸ்தானத்தை அழைத்தார்கள், நேபாளை அழைத்தார்கள், மொரீஷியஸ் அழைத்தார்கள், எல்லாரையும் அழைத்தார்கள். அழைத்து அந்த தலைவரோடு பேசினார்கள். என்ன மொழியில் பேசினார்? வந்திருந்த தலைவருக்கும் ஆங்கிலம் தெரியும், இவருக்கும் ஆங்கிலம் தெரியும், ஆனால் இந்தியில் பேசினார். மொழிபெயர்ப்பாளரை அருகில் வைத்துக் கொண்டு பேசினார்.
நாங்கள் வைக்கிற கேள்வி எல்லாம் மோடி குஜராத்தியில் பேசியிருந்தால் எங்களுக்கு கோபம் இல்லை அவருடைய தாய்மொழி ஆனால் உன் தாய்மொழி இல்லாத இன்னொரு மொழியை வலிய போய் பேச வேண்டிய தேவை என்ன வந்தது அது இந்திய நாட்டின் தலைமை அமைச்சராக பதவியேற்ற போது மட்டுமல்ல குஜராத் மாநிலத்தின் தலை முதலமைச்சராக பதவியேற்ற போதும் அவர் குஜராத்தி மொழியில் பதவியேற்றுக் கொள்ளவில்லை இந்தி மொழியில் பதவியேற்றுக் கொண்டார் என்பதை நீங்கள் நினைவைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய உணர்வு ஏற்கனவே இந்தியை கொண்டு வந்த ராஜகோபாலாச்சாரியும் அப்போதிருந்த சத்தியமூர்த்தியும் முதலில் இந்தி வரும் பின்னால் சமஸ்கிருதம் வரும் அதுதான் எங்கள் நோக்கம் என்பதை வெளிப்படையாக கூறினார் இப்போது யாரும் கூறுவதில்லை ஆனால் இப்போது கொண்டு வந்து விட்டார்கள் சமஸ்கிருத வாரத்தை கேட்டதை போல 14,135 பேர் பேசுகிறார்கள் கணக்கிட்டு பார்த்தோம் இந்திய நாட்டு மக்கள் தொகைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தொகையை பார்த்தால் நம்ம நாவரில் 94 பேர் பேசுகிறார்கள் இந்தியாவில் 25 தொலைக்காட்சி நிலையங்களில் 5 முறை செய்தி சொல்லப்படுகிறது சமஸ்கிருதத்தில் பேசாத மொழி அவன் சொல்லிக் கொண்டான் அவனும் பேசுவான் அல்ல அவன் சொல்லிக் கொண்டான் தாய்மொழின்னு பஞ்சாபிலிருந்து தனியாக பிரிந்து வர வேண்டும் என்று இந்துக்களை பிரித்து விட வேண்டும் என்று கருதிய RSS இயக்கம் மக்கள் தொகை கணக்கெடுக்கிற போது அந்த மக்களிடம் போய் பஞ்சாப் பேசுகிற இந்து மக்களிடமும் போய் எங்களுடைய தாய்மொழி இந்தி என்று சொல்லுங்கள் என்று வலியுறுத்தினார்கள் கணக்கெடுப்பு அதிகாரி தன்னுடைய அறிக்கையில் எழுதியிருக்கிறார் அங்கிருக்கிற இந்துக்கள் எல்லாம் எங்களுடைய தாய்மொழி இந்தி என்று பஞ்சாபி மொழியில் கூறினார்கள் அவன் இந்தியனுடைய தாய்மொழி சொல்லக்கூட அவனுக்கு இந்தி தெரியவில்லை அவன் சொல்லிக் கொண்டான் என்னுடைய தாய்மொழி இந்தி என்பதை பஞ்சாபி மொழியில் சொன்னான் என்று எழுதி வைத்தார் இப்படிப்பட்ட நாசகார சக்திகள் தான் ஒவ்வொரு துறையிலும் நுழைந்து நம்மை உடைக்கவும் பிளக்கவும் நம்முடைய உரிமை மறுக்குமாக போய்கொண்டிருக்கிறார் என்ற போதுதான் அடுத்ததாக தோழர்களே நான் விரைவாக செல்ல வேண்டியிருக்கிறது நேரத்தை கருதி இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை சொன்னோம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள் அணு உலையை பற்றி அணு உலை என்பது ஆபத்தானது என்பதை தொடர்ந்து சொல்லி வருகிறோம் வளர்ச்சி வளர்ச்சி என்று எல்லோரும் பேசினார்கள் மோதி அதைத்தான் பேசிக் கொண்டிருந்தான் வளர்ச்சி யாருடைய வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி என்பதுதான் எங்களுக்குள்ள கேள்வி அதானிக்கும் அம்பானிக்குமான வளர்ச்சியா வளர்ச்சி இந்த மக்களுடைய வளர்ச்சி மக்களுடைய வளர்ச்சி கூட அவர்களுடைய எதிர்காலத்திற்கு இயற்கைக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வளர்ச்சி ஆனால் வெறுமனே வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசிக்கொண்டார்கள் மின்சாரம் மின்சாரம் வேண்டாமா என்று கேட்டார்கள் நம்ம எல்லாம் கேள்வி எங்கோ இருந்து அந்நிய நாட்டு நிறுவனங்கள் எல்லாம் இங்கு மின்சாரத்தை உற்பத்தி மின்சாரத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஃபோர்டு ஆனாலும் ஹுண்டாய் ஆனாலும் இந்த நாட்டிலிருந்து கோடிக்கணக்கான வாகனங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகிறது ஒரு சிக்கலும் வெளிநாட்டுக்காரன் தங்கள் சுற்றுச்சூழல் கெடாமல் பார்த்துக் கொள்கிறார் அந்த நாடு சுற்றுச்சூழலில் எந்த பாதிப்பும் வராது அந்த நாட்டு மூலப்பொருள்கள் அப்படியே பாதுகாத்து வைக்கப்படும் இயற்கை வளங்கள் பாதுகாப்பாக இருக்கும் அந்த நாட்டில் மின் உற்பத்தி எல்லாம் தேவையில்லை நிறைவடைந்து விட்டோம் என்று சொல்லுகிறார் தேவையில்லை மாசுபடுத்துகிற தொழிற்சாலை எல்லாம் நம்மை போன்ற வளராத நாடுகளுக்கு அனுப்பி வைத்து விட்டான் இந்தியாவுக்கு தான் ஒரு சாயமேற்றும் தொழிற்சாலை எந்த ஐரோப்பிய நாடுகளா இருக்குதா என்று கேட்டு பாருங்கள் அமெரிக்காவில் இருக்கிறதா கேட்டு பாருங்கள் எல்லா சாய தொழிற்சாலையும் இங்குதான் எல்லா தோல் தொழிற்சாலையும் இல்ல எல்லா மாசுகள் எல்லாம் இங்கே ஆனால் பயன்படுத்திக் கொள்வோம் அவன் அவர்களுக்கெல்லாம் மின்சாரத்தை நாம் உற்பத்தி செய்தோம் நோக்கியா 24,000 கோடி வரியை ஏமாற்றி விட்டு 10,000 மேற்பட்ட தொழிலாளிகள் வயிற்றில் அடித்து விட்டு அவன் வெளியேறி செல்கிறான் ஆனால் அவனுக்கு இத்தனை நாள் அளித்த மின்சாரத்தில் நமக்கு என்ன பயன் இப்படிப்பட்ட கேள்வியோடுதான் அணு உலையை பற்றி பேசியாக வேண்டும் அணு உலை என்பது அணுவிலிருந்து பிளக் போட்டா ஒன்னும் மின்சாரம் வரல அணுவில் போய் அப்படிதான் பல பேர் நினைச்சுக்கிட்டான் அதோ அணுவை வச்சு அதில் பிளக் மாட்டி விட்டா இங்கெல்லாம் மின்சாரம் வந்துவிடும் என்று கருதி கொண்டிருந்தார் அது டர்பைன் சுழல வேண்டும் மின்சாரம் உற்பத்தி ஆவதற்கு சைக்கிளில் டைனமோ மோதினால் டர்பைன் சுற்றும் மின்சாரம் வரும் புனல் மின் நிலையங்களில் நீர் ஊற்றினால் அந்த விசையில் டர்பைன் சுற்றும் மின்சாரம் வரும் அனல் மின் நிலையங்களில் நிலக்கரியை கொண்டு சூடேற்றி அந்த நீராவி போய் டர்பனை சுழற்றுகிறது வருகிறது அணுவை பிளப்பதில் வருகிற அந்த வெப்பம்தான் நீரை சூடாக்குகிறது நீராவித்தான் டர்பனை சுழற்றுகிறது அணு சுழற்றவில்லை அது ஒரு எரிபொருள் அந்த எரிபொருள் இருக்கிற ஆபத்து தான் எங்களை அச்சமுறை செய்கிறது அது ஒரு
அணுவினுடைய உட்கருவில் இருக்கிற புரோட்டானை போய் உடைக்கிறார்கள். அது உடைத்தவுடன் அடுத்த அணுவை உடைக்கிறது. அப்படியே தொடர்ந்து செயின் ரியாக்ஷன், தொடர்வினை எதிர் ஆற்றுகிறது. அப்படி மிகுந்த தொடர்வினையாக வருவதுதான் அணுகுண்டு. கட்டுப்படுத்தப்படாத எதிர்வினை அணுகுண்டு. கட்டுப்படுத்தப்பட்டதுதான் அணு உலை. எங்கேயாவது கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டால் என்னாகும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. அது எவ்வளவு ஆபத்தை கொடுக்கும். அப்துல் கலாம் ஐயர் கூட சொன்னார், ஏன் கார் போனா இடிச்சு சாகிறது இல்லையா, சைக்கிள் போனா ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையான்னு கேட்டார். அதுல அவன் தான் சம்பந்தப்பட்டவன் சாவான், இதில் தொடர்பே இல்லாதவன் சாவான். இந்த ஆபத்துக்களை எல்லாம் எடுத்து விளக்கினோம், கேட்கவில்லை. நம்மவர்கள்லாம் பண செலவு செய்து விட்டானே என்று சொன்னார்கள். ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு செய்த பின்னால் நிறுத்த முடியுமா என்று கேட்டார்கள். அந்த கேள்வியை ஏன் இவர்கள் எல்லாம் சேது சமுத்திர திட்டத்துக்கு கேட்கவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி. அதுக்கு மட்டும் செலவு செய்யலையா? அதில் என்ன தடை? சுப்பிரமணசாமி என்பவன் எனக்கு நம்பிக்கை என்று சொன்னார், அவ்வளவுதான் தடை, வேற ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண நடுவர் நீதித்துறை நடுவர் மன்றத்திற்கு போனால் உங்களுக்கு தடையாணை வேண்டும் என்றால் சொத்து உங்களுடையது என்பதற்கான ஆவணங்கள் வேண்டும், அது தொடர்ந்து உங்கள் அனுபவத்தில் இருப்பது என்பதை மெய்ப்பித்தாக வேண்டும், இதுவரை எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அனுபவித்தீர் என்பதை மெய்ப்பித்தாக வேண்டும், அவன் தலையிடுகிறான் என்பதை கூறித்தான் தடை பெற முடியும். சுப்பிரமணிய சாமிக்கு அந்த சிக்கலே இல்லை. என் நம்பிக்கை, நான் நம்புகிறேன் என்று சொன்னான். சரி, என்ன நம்புனா? ராமர் பாலம் என்று சொன்னான். நாங்கெல்லாம் கேள்விப்பட்டோம், தண்ணிக்கு மேலதான் பாலம் இருக்கும், கடவுள் கட்டணம் மட்டும் தண்ணிக்கு அடி இருக்குதுன்னு சொன்னான் இவன். சரி, பாலா போகட்டும், எப்படியோ இருக்கட்டும். பாலத்தை எதற்கு கட்டினா? மனைவியை கூட்டி வருவதற்காக பண்ணலாம், போய் கூட்டிட்டு வர்றதுக்கு. நான் தூக்கிட்டு போன ராவணனுக்கு பாலம் இல்லாமே வந்து தூக்கிட்டு போயிட்டான். அவன் அங்க இருக்கிறாள் இல்லையானு பார்த்துட்டு வர அனுமான் போய் பாலம் இல்லாமே பார்த்துட்டு வந்துட்டான். கடவுள் ராமனுக்கு மட்டும்தான் பாலம் தேவைப்பட்டதுங்கிறான் இவன். அதை உடைத்து கட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டான். சரி, அதை உடைத்து கூட நாங்கள் கட்டவில்லை. அது ஓரமாக கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் சுவற்றில் இரண்டங்களை ஓட்டை போடுவது சுவற்றை ஒன்றும் செய்து விடாது. ஆனால் இவர்கள் சொன்னார்கள், இல்லை, அந்த சிறு பகுதி கூட எங்களுக்கு கடவுள் கட்டினதை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். நாங்கள் வேடிக்கையாக சொல்வதுண்டு, இவன் 12.25 லட்சத்துக்கு முன்னால் என்று சொல்லுவான். ஏ, மனிதன் தோன்றிய 1 லட்சம் வருஷம் தானே ஆச்சு, 12.25 லட்சத்துக்கு வருஷம் எங்கடா? இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நீர் வந்தது, கடல் வந்து உண்டானது இன்றைக்கு 26,800 ஆண்டுகளுக்கு முன் என்று தொல்லியல் அறிஞர்கள், தொல் புவியியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். 12.25 லட்சம் எதுக்கு தரைமேல, எதுக்கு அந்த மடையம் பாலம் கட்டினா? தண்ணி இருந்தால பாலம் கட்டிருக்கணும். ஏதாவது பொய் சொன்னான், அதை சொல்லி நிறுத்திவிட்டான். அதற்கான செலவுகளை கணக்கில் கொள்ளவில்லை. ஆனால் இதை சொன்னார்கள், 8,000 கோடி 10,000 கோடி செலவாயிடுச்சுன்னா சரி விட்டு தொலையுங்கள், அந்த 1-2 நாங்க பாத்துக்கிறோம். 3 நாளுக்கு ஒப்பந்தம் போட்டு இருக்கிறான், இன்னும் 1 காசு செலவு செய்யவில்லை. எழுதிய மையோ அல்லது படியெடுத்த தாள் தான் இப்ப வந்து செலவாகி இருக்கிறது, வேற ஒன்னும் ஆகல. அதை நிறுத்துவதற்கு ஏன் நீங்கள் எல்லாம் குரல் கொடுக்க கூடாது என்றுதான் இதுவரை ஆதரித்து வந்திருந்த அறிஞர்கள், அந்த அறிவாளிகளை பார்த்து நாங்கள் கேள்வி வைக்கிறோம். வேண்டாயா, உற்று இந்த 1-2 நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம், 3 நாளை வேண்டான்னு சொல்லு என்று சொல்லுகிறோம். சிபிஎம் கட்சி தன்னுடைய மாநில குழுவில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது, வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அனைவருக்கும் அந்த அறிவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அது எங்களுடைய தீர்மானத்தில் ஒன்று. காவிரி மேலாண்மை வரித்து அடுத்து பல்வேறு செய்திகளை சொல்லலாம், தொடர்ந்து விரைவில் செல்ல ஆக வேண்டும். அடுத்த செய்திக்கு வந்து விடுகிறேன். அடுத்துதான் இந்த தோழர், எங்களுடைய பரப்புரை செயலாளர் தோழர் பிரபாகரன் அவர்கள் சொன்னதை போல, இந்த மத்திய அரசு பணிகளில் நமக்கு ஏற்படுகிற அந்த துரோகமான செயல்களை பற்றி நாம் சொல்லியாக வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்முடைய உரிமையை பெறுவதற்கு நாம் பெரும் போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். 100 ஆண்டுகளாக தொழிற்சங்கங்கள்லாம் நடத்திய போராட்டத்தை வெறும் 91ஆம் ஆண்டு வந்தது உலகமயம் என்றான், அது எல்லாத்தையும் இழந்து விட்டோம். 100 ஆண்டுகள் போராட்டம், எத்தனை உயிர் பலி எல்லாம் போயிற்று. ஆயிரக்கணக்காக ரத்தம் சேர்ந்து பெற்ற 8 மணி நேரம் இப்போது இல்லை, எதுவும் இல்லை. இந்த காங்கிரஸ் மட்டும் அந்த அரசியல் சட்டத்தில் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையை சேர்ப்பதற்கு எவ்வளவு காலம் ஆச்சு? 1956ஆம் ஆண்டு ஆவடி மாநாட்டில் சோசியலிச மாதிரி சமுதாயம் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் ஒரு 10 ஆண்டு கழித்து சோசியலிச சமுதாயம் என்ற அமிர்தசரஸ் மாநாட்டில் தீர்மானம் போட்டார்கள்.
76 நெருக்கடி நிலையில் சோஷலிஸ்ட் என்ற சொல்லை முகப்பில் சேர்த்து கொண்டார்கள். ஒரு சொல்லுக்கும் பொருள் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். இந்தியாவை சாவரின் ஸ்டேட் என்கிறான். இதுல ஏதாவது சாவரினிட்டி இருக்கிறதா நம்மிடம்? எல்லாம் அங்கிருந்து ஆணையிடுகிறான், இங்க இருக்கிறவன் செய்து கொண்டிருக்கிறான். உன் நாட்டு கடன் கொடுக்கிறவன் எங்காவது நிபந்தனை எப்படின்னா, நிபந்தனை திருமணத்திற்கு கடன் வாங்குகிறேன், நீ வந்து ரெண்டு பொரியல் தான் வச்சுன்னு கடன் கொடுத்தா அந்த கடங்காரன்ட்ட கடன் வாங்கணும், போடா அவன் கடனும் செத்த நீயும் செத்த நான் எங்கேயாவது வாங்கிக்கிறேன்னு சொல்லுவான். அவன் சொல்லுகிறான், நீ வேளாண்மைக்கு மானியம் தராதே, மருத்துவத்திற்கு செலவு செய்யாதே, கல்விக்கு நிதி ஒதுக்காதே, அப்பதான் கடன் கொடுப்பேங்கிறான். அப்ப அதை தீர்மானங்கள் எடுப்பவன் யாருன்னா அங்க இருக்கிறவன். என்ன சாவரண்டி நமக்கு இருக்கு? இறையாண்மை எங்கே இந்தியாவுக்கு இருக்கிறது? விடுதலை போராட்ட காலத்தில் சொன்னார்கள், ஊரான் ஊரான் தோட்டத்துல ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு ரெண்டு விக்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன்னு ஒரு பாட்டு. அது என்னுடைய நாட்டு விளைபொருளுக்கு நான் விலை நிர்ணயிப்பேன், நீ என்னடா ஆங்கிலேயன் சொல்வது என்ற அந்த எண்ணத்தோடு எழுதப்பட்ட நாட்டுப்புற பாடல் அது. இப்ப நமக்கு எல்லாவற்றையும் அவன் தான் சொல்லுகிறான். அப்ப இறையாண்மை இல்லை. அடுத்தது சொன்னா செக்யூலர் என்றான். செக்யூலர் எங்கே இருக்குது என்பது தெரியும். ஒவ்வொரு அரசு நிறுவனங்களுக்கு போனாலும் சரி, காவல் நிலையத்துக்கு போனாலும் சரி, அது இந்து மத கோயிலா காவல் அரசு அலுவலகமான சந்தேகமா இருக்கும். அப்படித்தான் வைத்திருப்பான். நாங்கள் வேடிக்கையாக சொல்லுவோம், முன்னால விநாயகர் வச்சிருப்பான், என்ன பொருள்னா ஔவையார் பாட்டு பாடி இருக்கிறார், உனக்கு தமிழ் வேணுமா, எனக்கு ஒரு காரியம் செய்ய, நாலு பொருள் கொடுத்தினா மூணு கொடுப்பேன், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் கொடு, நான் சங்கத்தமிழ் மூணும் தர்றேன். இது பேரம் நாராயணாவுக்கு வாங்கி கொடுத்தா அவர் தமிழ் படிக்கிறது இவ்வளவுதான் செலவுன்னு அவன் சொல்லி வச்சிருக்கான். அது எப்படியோ இருக்கட்டும். இந்த காவல் நிலையங்களும் அரசு அலுவலகங்களும் ஏன் விநாயகர் வச்சிருக்கான்னா, உனக்கு மூணு காரியமாகனா எனக்கு நாலு கொடுத்தா தான் நடக்கும் என்பதற்காக வைத்திருக்காங்க என்று நாங்கள் சொல்வது உண்டு. ஏண்டா கோயிலை கட்டி வச்சிருந்தோம்? கோயிலாம் வச்சுக்க, உன்னுடைய வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசு தெளிவாக சட்டம் ஏற்றி வைத்திருக்கிறது. அரசுன்னா காங்கிரஸ் என்னமோ மதச்சார்பற்ற அரசுன்னு இவங்க சொல்லிக்கிறான், நாங்கள் நம்புவதில்லை. ஆனால் பிஜேபி மதசார்பு அரசு என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த பிஜேபி ஆட்சியில் தான் அப்படி ஒரு சுற்றறிக்கை இந்தியா முழுவதும் அனுப்பப்பட்டது. உள்துறையில் இருந்த ஒரு குழு உட்கார்ந்து ஆய்வு செய்து என்ன சிக்கல் வருதுன்னா, அரசு அலுவலகத்தில் இருக்கிற ஒரு சார்பான கடவுள் வழிபாடு, சார்பான பூஜைகள், அங்க இருக்கிற வாசகங்கள் எழுதப்படுவதுதான் சிக்கலுக்கு காரணம்னு பிஜேபி ஆட்சியில சொன்னான். பிஜே ஆட்சி தான் எல்லாருக்கும் சுற்றறிக்கை அனுப்பிச்சது. நம்ம ஜெயலலிதா அம்மா தான் எல்லாருக்கும், ஹரிபாஸ்கர் என்கிற பார்ப்பன தலைமைச் செயலர் தான் எல்லாருக்கும் அனுப்பி வைத்தார் 93ஆம் ஆண்டு. ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, அது ஒரு பக்கம் போகட்டும், அது செக்யூலரும் இல்லை. அடுத்துதான் சோசியலிஸ்ட் வருது. நான் சொன்ன இத்தனை மாற்றம், ஒரு 56ல் தீர்மானம் போட்டு, 64ல் இன்னொரு தீர்மானம் போட்டு, 76ல் சட்ட திருத்தம் பண்ணி, என்னடா பண்ணீங்க 90ல் உலகமயம் வந்தது, சோசியலிஸ்ட் இன்னுமே இருக்குது நம்ம அரசியல் சட்டத்தில். எவன் அரசியல் சட்டத்தை மதிப்பான்? சோசியலிஸ்ட் கண்ட்ரின்னு வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட்டை சோசியலிஸ்ட்னு இந்தியாவை சொல்லிக்கொண்டு உலக மயத்தை, தாராள மயத்தை, தனியார் மயத்தை விட்டுவிட்டா எப்படி நாங்கள் நம்புவோம்? சரி, அது இருக்கட்டும். அப்படிப்பட்ட நம்முடைய வேலை வாய்ப்புகள் தனியார் நிறுவனம் வந்தபோது, அரசு நிறுவனம் நமக்கு சொந்தம்னு புரிந்து கொள்கிறோம். தனியார் நிறுவனம் தனியார் மயம் ஆவது என்றாலே பார்ப்பன மயம் ஆவது தான், அதனுடைய பொருள் அதுதான். தனியார் மயம்னா பார்ப்பன மயம். ஏன்னா அதுல ஒன்றும் கேள்வி கேட்பாடு இல்லை. அதற்காகத்தான் தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்ற முழக்கத்தையும் வைத்தோம். நீ என்ன பணம் போடுற? டாடாவுக்கு அவன் நிறுவனங்களில் அவனுடைய பங்கு 6% தான், ரிலையன்ஸனுக்கு 5.5% தான் அவன் காசு. மக்களிடம் சேர்க்கிறான், மக்களிடம் பங்கு தொகை சேர்க்கிறான், வங்கிகளிடம் கடன் வாங்குகிறான், கடன் கட்டாமல் போனால் வங்கிகள் தள்ளுபடி. போன காங்கிரஸ் அரசு ஆட்சி காலத்தில் 5,00,000 கோடி ரூபாய்கள் தள்ளுபடி செய்திருக்கா வாராக்கடன். இப்ப சொல்றான் அண்மையில் கணக்கு சொன்னாலும், 403 நிறுவனங்களுக்கு தான் இத்தனை தள்ளுபடியும். அப்ப நீ எங்க வங்கியில தான் கடன் வாங்குற, உங்களுக்கு என்ன நஷ்டம்? நாங்கள் வைக்கிற இட்டு தொகைக்கு, வைப்புக்கு, வைப்பு நிதிக்கு 0.5% வட்டியை குறைக்கிற, இல்லைன்னா வாங்குற எங்கள் கடனுக்கு 0.5% வட்டியை கூட்டுற, அவன் கட்டில் வரலன்னா எனக்கு தான் நட்டம். அப்போ எங்கள் வங்கியில் எங்கள் பணத்தில் பணம் வாங்கி எங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தி விட்டு அதை எப்படா தனியார் நிறுவனம்னு கேட்குறோம். அரசு நிலம் ஒதுக்கிறது, இலவச மின்சாரம் கொடுக்கறது, 5 ஆண்டுக்கு வரியில்லை என்கிறது, எல்லாம் எங்கள் காசு தானே, அரசுன்னா யார், மக்கள் தொகை தானே, எனவே தனியார் துறை இடஒதுக்கீடுன்னு ஒரு பக்கம் கேட்கிறோம். இன்னொரு பக்கம் அரசு துறைகளும் என்ன செய்கின்றன என்பதுதான் இப்போது பேச்சு. 1975 நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஒரு பரிந்துரையை கொடுத்தது. மத்திய அரசின் 3ஆம் நிலை பதவிகளிலிருந்து
எல்லோரையும் தேர்வு செய்வதற்கு ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள். அது மண்டலம் தோறும் பிரித்து வைத்து 15 மண்டலமாக பிரித்து தேர்வுகளை நடத்தினார்கள். அது அந்தந்த பகுதி மக்கள் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக மண்டல அளவு பிரிக்கப்பட்டது என்றும் காரணம் சொன்னார்கள். 94ல ஒருத்தன் வழக்கு போட்டான், ராஜஸ்தான்ல இருந்து ஒருத்தன் வழக்கு போட்டான். அவன் சொன்னான், எல்லாரும் எந்த மண்டலத்தில் போய் யார் வேண்டாமலும் தேர்வு எழுதலாம். ராஜஸ்தான்காரன் சொன்னான், நான் அசாம்ல போய் எழுதியிருப்பேன், அங்க ஏராளமான இடங்கள் இருந்தது, எங்க ராஜஸ்தான்ல இடம் குறைவா தான் இருந்தது, எத்தனை இடங்கள் காலியாக இருக்குன்னு சொல்லாதனால நான் இங்க எழுதி என்னை விட குறைந்த மதிப்பெண் பெற்றவன் அங்க வழக்கு வாங்கிட்டான், எனவே இப்படிப்பட்ட முறை தப்பு என்று அவன் வழக்கு போட்டான். அப்ப நீதிபதிகள் என்ன சொல்லி இருக்கணும், இனிமேல் எவ்வளவு காலி இடங்கள் என்று அறிவித்து வைத்து விட்டு நடத்துங்கன்னா சிக்கலே தீர்ந்தது. ஆனால் இவன் என்ன செய்தான் என்றால், இனிமேல் இந்த மண்டல வகை இல்லை, இந்திய அளவில் தான் தேர்வுகள்லாம் நடக்கும் என்று சொன்னான். அப்ப அப்படி நடந்தால் மட்டும் என்ன சிக்கல் என்பதில் நான் உங்களுக்கு சிலவற்றை சொல்லிவிடுகிறேன். அப்ப தோழர் ஏற்கனவே சொன்னார், அங்கு நடக்கிற பித்தலாட்டங்களை எல்லாம் சொன்னார், அதெல்லாம் எப்ப தெரிய வந்தனா இப்ப அண்மையில் தான் நமக்கு தெரிய வந்தது. 2 ஆண்டுகளுக்குள் தான், 2012 தேர்வு நடந்த போது இந்த தேர்வின் முடிவை வெளியிடவே இல்லை, அங்கு ஊழல் நடக்கிறது என்று நிறுத்தி வைத்திருந்தார். அப்புறம் தான் தேட ஆரம்பித்த பின்னால் நமக்கு தெரிகிறது, ஒரே பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரே ஊரில் ஒரே தெருவில் 11 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள்னா இது தேர்வு ஒழுங்காக நடந்தது என்று பொருள் இல்லை. அது ஊழல் ஒரு பக்கம், இன்னொன்று தேர் வினாத்தாள்களை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மட்டும் கொடுக்கிறார்கள். இப்ப வட இந்திய மாணவர்கள் போராடுகிறார்கள் யூபிஎஸ்சி தேர்வுகளில் சிசேட்டை வந்து ஆங்கிலம் கடுமையாக இருக்கிறது கூடாது என்றெல்லாம் பேசுகிறார்கள். இப்ப ஆங்கிலம் என்பது எங்களுக்கு அந்நிய மொழி, எங்களால் அதில் சரியாக விடையளிக்க முடியாது, எங்களுக்கு சிக்கல் என்றுதானே போராடுகிறீர்கள். நாங்களும் அதுதான் சொல்லுகிறோம், ஆங்கிலம் எங்களுக்கு அந்நிய மொழி, அதே போல உன் இந்தியும் எங்களுக்கு அந்நிய மொழிதான், எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய மொழியில் அந்தந்த மாநிலத்தின் மொழியில் வினாத்தாள்களை கொடு என்பது எங்கள் வேண்டுகோள். அது மட்டுமல்ல, தேர்வுகளில் என்ன சிக்கல் என்பதை சொல்லுகிறேன். தோழர் 2006 தீர்ப்பு கொடுத்தான், தீர்ப்புல கூட அந்த நீதிபதி ஒரு சொல்லை சொன்னான், அந்தந்த பகுதி மக்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கருத்து அரசுக்கு இருக்குமேயானால், இஃப் த கவுண்ட் இஸ் கீன் என்று சொன்னான், அக்கறை இருக்குமேயானால், நீங்கள் எங்களுடைய பழைய தீர்ப்புகளில் நாங்கள் சொல்லியிருந்ததை போல இடங்களை அவர்களுக்கு பகிர்ந்தும் கொடுக்கலாம் என்று அறிவித்திருந்தான். அப்படின்னா என்னன்னா 50க்கு மேற்படாத இடங்களை ஒதுக்கி வைக்கலாம், 49 இடங்களை மண்டலத்துக்கு கொடுத்து விட்டு மீதி அகில இந்திய தேர்வு நடத்தலாம். அப்படித்தான் மருத்துவக் கல்லூரியினுடைய முதுநிலை படிப்புகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள், அரசு இந்திய அரசு அப்போதிருந்த காங்கிரஸ் அரசு உடனே எல்லாவற்றையும் இந்திய அளவில் நடத்து என்றான். நடத்தின சிக்கலை உங்களுக்கு ஒரு புள்ளி விவரத்தின் வழியாக சொல்லிவிட முயல்கிறேன். முதல்ல சில துறைகளுடைய கணக்குகளை நாங்கள் எடுத்தோம். முதல்ல சுங்கத்துறை 2006 to 2012 வரைக்கும் அதில் இருக்கிற பிரிவென்டிவ் ஆபீசர்ஸ் என்கிற அந்த பதவிக்கு 123 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் நம்முடைய தென் மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் 14 பேர் தான். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல தோழர்களே, தமிழ்நாட்டில் இயங்குகிற சுங்கத்துறை அலுவலகத்தில் மொத்தம் 123 பேரில் மண்டலம் என்பது, நம்முடைய மண்டலம் என்பது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுவை, 5 மாநிலங்களை சேர்ந்த நம் மண்டலம். இந்த 5 மாநிலங்களுக்கு சேர்ந்து 14 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் 109 பேர். அப்போ நம்முடைய பங்கு 91 விழுக்காடு, வடக்கத்தியான் பங்கு அதில் 98 விழுக்காடு, 98. அதே போல சென்ட்ரல் எக்ஸைஸில் 493 பதவிகளுக்கு நியமனம் செய்திருக்கிறார்கள், 15 பேர் தான் தென் மண்டலத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய மண்டலத்தை, தமிழ்நாட்டை இல்லை, மீண்டும் சொல்லுகிறேன், 493 15 பேர் தான் நம்முடைய தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். அப்ப 478 பேர், 97% வட இந்தியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த 4-5 ஆண்டு காலத்தில். அதே போல வருமான வரித்துறையில் 1115 பதவிகளுக்கு நியமனம் நடந்திருக்கிறது, 149 பேர் தான் தென் மண்டலங்களைச் சேர்ந்தவர்கள், 966 பேர் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள். இப்ப இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ்நாட்டில் உள்ள அலுவலகங்கள் அல்லது ஆந்திராவோ கேரளாவோ புதுவையோ எங்கிருக்கிற அலுவலகம் ஆனாலும் அங்கு கடைசியில நாம போகணும்னா நம்ம இந்தி கத்துக்கிட்டு போகணும், அவங்கள்ட்ட வேலை ஏதாவது வாங்கணும்னா. தமிழ் தெரிஞ்சு இருக்கிற அலுவலகங்கள்ல சும்மா நம்மளால வேலை வாங்க முடியல, முதல்ல பரட்டத்தலை அழுக்கு துணியோடு போய்விடக் கூடாது, போகணும்.
அப்படியே போனாலும் வெறும் பையோடு போய் விடக்கூடாது, காசோடு போகணும், அப்பதான் வேலையே நடக்குது, கொஞ்சமாவது நடக்குது. ஆனா ஒண்ணு மொழிதெரியாதவரிடம் போய் என்ன வேலை செய்வோம், மக்களோடு இயங்குகிற இடங்கள்ல போய் என்ன வேலையை நம்மால் செய்து கொள்ள முடியும்? தொலைக்காட்சி வந்தபோது திராவிட கழகத்தினுடைய தலைவர் வீரமணி அவர்கள் சொன்னார்கள், முத முத வந்தபோது இந்தியில மட்டும்தான் படம் போடுவான், எங்கால இனிமேல் பார்த்தா கொஞ்ச நாள்ல இந்தி கத்துக்க ஆரம்பிச்சிருவான், ஏன்னா படம் புரிய மாட்டேங்குது, இந்தி கத்துக்க ஆரம்பிச்சிருவான்னு சொன்னார். அதுபோல இந்த அலுவலகங்கள்லாம் எப்படியானா இதுக்காகவாது நம்ம இந்தி பிடிச்சிருவோம், என்னையா போய் ஒரு வேலையும் செய்ய முடியல, இல்லைன்னா ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தபோது மொழிபெயர்ப்பாளரை வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா அப்படிப்பட்ட கொடுமையான சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது சுத்தமாக இல்லாமல் போகிறார், ஒண்ணுமே இல்லை. இப்ப இதை எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்பது மாநில அளவில் தேர்வை நடத்து, மாநில மொழிகளில் கேள்வித்தாளை கொடு என்பது எங்களுடைய தீர்மானங்கள் ஒன்றாக நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே போல தோழர்களே, அடுத்து முக்கியமாக பேச வேண்டிய செய்தியாகவும் இப்பொழுது நடைமுறையில் எங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற செய்தியாகவும் இருக்கிற ஒன்று இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம். வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது நீண்ட நெடிய காலத்திற்கு பின்னால் வந்தது. மெல்ல மெல்ல 17வது பிரிவில் தீண்டாமை ஒழிந்து விட்டதாக அரசியல் சட்டம் சொன்னது. 1955 சட்டம் வந்தது. 76